மீன் வெட்டு செய்ய போகிறோம். இங்கே வந்து ஃபிஷ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி செய்கிறோங்கிறத பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மீன். மீனை வந்து நல்லா மஞ்சள்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கோம். மீன் புட்டு செய்ய அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை வேக வச்சுக்கிறோங்க. இந்த பெரிய மீனில் தான் செய்யணுன்னு இல்லை, எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். சின்ன மீன், எந்த பெரிய மீன், எந்த மீன் வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நேரம் அவிச்சு அதை நல்லா பிச்சு போட்டு செய்யணும். மீனை அவிச்சு முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் மீன் புட்டு செய்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். மீன் புட்டு செய்ய எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். ஊற்றிட்டு ஜீரகம் கொஞ்சம் போடணும். சோம்பு கொஞ்சம் போடணும். சோம்பு சீரகம் வடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும். பூண்டு போடணும். பூண்டு கொஞ்சம் நிறையா போடணும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் போடணும். பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா போடணும். அப்போ தான் அது வந்து ஒரு டேஸ்ட். மீன் புட்டெல்லாம் செய்யல அந்த மாதிரி. பச்சை மிளகாய் போடணும். மீனை நல்லா உதுத்து விட்டு வச்சுக்கிறோம். தக்காளி ஒன்று போடணும். நல்லா தணைஞ்சி விடணும். மிளகாத்தூள் போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள்,
இப்போ மீனை போடணும். இப்போ மீனை நல்லா ஊற்று விட்டு போடணும். இதில் வந்து பெரிய மீன் வரையும் செய்யலாம், ஆனால் முள்ளை நல்லா க்ளீனாக எடுத்துடணும். நாங்கள் காரப்பொடியில் தான் மீன் வடைலாம் செய்வோம், டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் லெமன் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விடணும். இது அப்படி நல்லா சுருண்டி புட்டு மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுக்கணும், இறக்கிறேன். நல்லா செட் ஆகி புட்டு ரேஞ்சுக்கு வந்துடணும். புட்டு இந்த மாதிரி செய்யுங்க, நல்லா பொல 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 பொலன்னு இருக்குது, பொல பொலன்னு இருக்குது, பொல பொலன்னு இந்த மாதிரி செய்யணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அஜாக் சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபி போட்டிருக்குறோம், அது சீ ஃபுட்டு தான் நிறைய போட்டிருக்கோம், பாருங்கள், பார்த்து நீங்களும் அதே மாதிரி செய்து பாருங்கள்.